ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிவகார்த்திகேயன் கூட அவர் கூட சேர்ந்து நடிக்கிறதுக்கு நிறைய தடவை வாய்ப்பு கேட்டிருக்காங்க வடிவுக்கரசி. ஆனால் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பேசிக்காக தமிழ் சினிமாவில் ஒரு சில கதாபாத்திரங்களில் நடித்த நடிகர்களை நம்மளால் மறக்கவே முடியாது. அந்த கதாபாத்திரமாகவே அவங்கள நம்ம நினச்சிருவோம். அதே மாதிரி ரஜினி அவர்கள் நடித்த அருணாச்சலம் படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருந்தவங்க தான் வடிவுக்கரசி. அப்பவே நிறைய பேருக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு வில்லியாகவும் நடிகையாகவும் மாறிட்ட வடிவுக்கரசி இப்போ நிறைய முன்னணி ஹீரோக்களுக்கு அம்மாவாகவும் பாட்டியாகவும் இந்த மாதிரி கதாபாத்திரங்கள்லாம் நடிச்சிட்ருக்காங்க. படங்களையும் தாண்டி சின்ன திரையில் ரொம்பவே பிஸியாக நடிச்சிட்ருக்காங்க நடிகை வடிவுக்கரசி. சூரி ஒரு முக்கிய வேடத்தில் நடிச்சிருக்கிற கருடன் படத்துலையும் இவங்க நடிச்சிருக்காங்க. கருடன் படத்தோட இசை வெளியீட்டு விழா ரீசெண்டாக நடந்து முடிஞ்சுது. அந்த இசை வெளியீட்டு விழாவில் நடிகர்களையும் தாண்டி ஒரு சீஃப் கெஸ்டாக சிவகார்த்திகேயன் கலந்துக்கிட்டாரு. அப்போது மேடையில் வடிவுக்கரசி என்ன பேசியிருக்காங்கன்னா, நிறைய முன்னணி ஹீரோக்களோட நான் நடிச்சிட்டேன், ஆனால் சிவகார்த்திகேயன் கூட இப்போவும் நடிக்கலை. நிறைய தடவை உங்கள் கூட நடிக்க வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன், ஆனால் இப்போ வரைக்கும் அடுத்த படத்தில் நடிச்சிடலான்னு சொல்லிட்டுருக்காரே தவிர இப்போ வரைக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட சிவகார்த்திகேயன் உடனடியாக மேடைக்கு ஓடி வந்து வடிவுக்கரசி அவர்களோட ரெண்டு கைகளையும் பிடிச்சிக்கிட்டு, கண்டிப்பாக அடுத்த படத்தில் நீங்கள் என் கூட நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருக்காரு. அண்ட் இந்த விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டிருக்கு. இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.